வணக்கம் மாணவர்களே, சென்ற வகுப்பில் ஓ வாய்ப்பாட்டினை தங்களது தமிழ் நோட்டில் படித்து எழுதி பழகினோம். இந்த வகுப்பில் ஓ சொற்களை தங்களது தமிழ் நோட்டில் எழுதியும் அதற்குரிய பொருளையும் பார்க்கப் போகிறோம். ஓ சொற்கள். வானொலி, வா நோ லி வானொலி. பொன்வண்டு, போ இன் வ இன் டு பொன்வண்டு. தொலைக்காட்சி, தோ லை இக் கா இட் சி தொலைக்காட்சி. கரவொலி, க ர ஓ லி கரவொலி. மரங்கொத்தி, ம ர இங் கோ இத் தி மரங்கொத்தி. வானொலி, பொன்வண்டு, தொலைக்காட்சி, கரவொலி, மரங்கொத்தி. மாணவர்களே, இந்த ஓ சொற்களை தங்களது தமிழ் நோட்டில் அழகாக எழுதுங்கள். இப்பொழுது இந்த சொற்களுக்குரிய பொருளை பார்க்கலாம். முதலாவது சொல் வானொலி. வானொலி என்பதை ஆங்கிலத்தில் ரேடியோ என்று கூறுவோம். இதன் மூலம் உலகில் நடக்கின்ற நிகழ்வுகளை நாம் கேட்டு அறியலாம். மற்றும் இந்த வானொலியின் மூலம் நாம் பாடல்களையும் கேட்டு மகிழலாம். இரண்டாவது சொல் பொன்வண்டு. பொன்வண்டு என்பது ஒரு வகை பூச்சி. இதன் மேல் பகுதி பொன் போல் மின்னும் தன்மை கொண்டதால் இதனை பொன்வண்டு என்று கூறுகிறோம். மூன்றாவது சொல் தொலைக்காட்சி. தொலைக்காட்சி என்பது டெலிவிஷன். உலகில் நடக்கின்ற நிகழ்வுகளை நாம் செய்தித்தாள் மூலம் படித்து அறிகின்றோம். தொலைக்காட்சியின் மூலம் கேட்டும் பார்த்தும் அறிகின்றோம். நான்காவது சொல் கரவொலி. கரவொலி என்பதை ஆங்கிலத்தில் கிளாப்பிங் என்று கூறுவோம். உள்ளங்கைகளை ஒன்றோடு ஒன்று தட்டி ஓசை எழுப்பி பாராட்டுவதை கரவொலி என்று கூறுகிறோம். ஐந்தாவது சொல் மரங்கொத்தி. மரங்கொத்தி என்பது ஒரு வகை பறவை. இதன் வாய்ப்பகுதி நீண்டும் கூர்மையாகவும் இருக்கும். இதன் மூலம் இந்த பறவை மரத்தை கொத்தி அதிலுள்ள பூச்சிகளை உண்ணும். இந்த பறவையை ஆங்கிலத்தில் உட்பெக்கர் என்று கூறுவோம். மாணவர்களே, இந்த ஓ சொற்களை தங்களது தமிழ் நோட்டில் எழுதி தினமும் படித்து பழகுங்கள். நன்றி மாணவர்களே.